நாகரிகம் வளர வளர பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் அழிந்து கொண்டு வருகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இதில் நெசவு தொழில் கூட ஒன்று. நல்ல வருமானம் இருந்தும் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல ஆள் இல்லாததால் இந்த தொழில் மெல்ல நலிவடைந்து கொண்டே செல்கிறது. ஆதிகால மனிதர்கள் நாகரிக வளர்ச்சி கண்டதற்கு முதல் படி ஆடை அணிந்தனர். விலங்குகளின் தோலை ஆடையாக அணிந்த மனிதர்கள் பின்னர் பருத்தி ஆடை, பட்டாடை என நெசவு செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னே உருவான நெசவு தொழில் மெல்ல மெல்ல மறைந்து வருகிறது. இது வந்து பார்த்தோம்னா இப்ப நம்மளோட பாரம்பரிய தொழில் விவசாயமாகட்டும் இல்ல கைத்தறி ஆகட்டும் எல்லாமே வந்து இப்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு நிறைய தெரியும். டெக்னாலஜி இன்னொரு பக்கம் இம்ப்ரூவ் ஆக ஆக ஹேண்ட்லூம் ஹேண்ட் கிராஃப்டட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு இப்ப இருக்க இதுல. அதுக்கு என்னன்னா அடுத்த ஜெனரேஷன் போகும்போது இன்னும் இதெல்லாம் இல்லாமயே போயிரும். அதனால வந்து இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ், அதாவது நிறைய ஃபேஷன் டிசைனர்ஸ், யங் ஃபேஷன் டிசைனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் தான் அவங்களோட பொறுப்பு இது வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போறது எல்லாமே வந்து இப்ப இருக்க ஃபேஷன் டிசைனர்ஸ். கோவை மாவட்டத்தை சுற்றியுள்ள மேட்டுப்பாளையம், சாமிசெட்டிப்பாளையம், நெகமம் உள்ளிட்ட ஊர்களில் கைத்தறி நெசவு தொழில் பிரபலம். ஆனால் இதனை கற்றுக்கொள்ள நெசவு குடும்பத்தில் பிறந்தவர்களே கூட விரும்புவதில்லை. தற்போது ஆடை வடிவமைப்பு பயிலும் மாணவிகளின் கவனம் இதில் திரும்பியிருக்கிறது. வீவிங்ல வந்து இந்த அளவுக்கு பண்ண முடியுமா, இந்த அளவுக்கு டிசைன்ஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு பாத்துட்டு இருக்கோம். இதுல பாத்துட்டு இது ஒவ்வொரு சாரி செய்யறதுக்கும் எவ்வளவு நாள் ஆகுது, அது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ஹேண்ட்லூம் சாரி வந்து நம்ம இவ்வளவு விலைன்னு நினைக்கிறோம், ஆனா அதுல உள்ள கஷ்டங்கள் வந்து நாங்க நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து நாங்களே வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்தோம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்தோம். கலர்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதுல எப்படி ஜக்கார்டு இது பண்றாங்க, அந்த த்ரெட் எப்படி கொடுக்குறாங்க, அந்த ஜரி ஒர்க் எப்படி பண்றாங்க அப்படிங்கறது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமான தொழிலும் கூட, நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல. அது அவ்வளவு விலை விக்குதுன்னா அந்த அளவுக்கு வந்து ஒர்த்தபிள் இருக்கு கண்டிப்பா. நெசவு தொழில பத்தி பாத்துருக்கோம், நாங்க எல்லாருமே ஒரு டீமா இது ரிலேட்டட் பண்ணி ஏதாவது அடுத்த லெவல் கொண்டு போனோம் அப்படிங்கறதா நாங்க யோசிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு இதுல வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது இங்க வந்ததுக்கு அப்புறம் சார் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆனா இது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இதை வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு இதா தான் யோசிக்கிறாங்களே தவிர இதுல வந்து அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஏர்னிங் வந்து இதுல ஜாஸ்தியா இருக்குதுங்கிறது இந்த நாங்க இன்னைக்கு வந்து விசிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. தமிழ்நாட்டில் வேளாண் பல்கலைக்கழகம் இருப்பது போன்று நெசவு தொழிலை கற்றுக் கொடுக்க பல்கலைக்கழகம் எதுவும் இல்லை. படிக்காதவர்களே கைத்தறியில் கைவண்ணங்கள் காட்டும் போது படித்தவர்கள் இந்த தொழிலை செய்தால் பல்வேறு புதுமைகளை புகுத்த முடியும் என்பது நெசவாளர்களின் எதிர்பார்ப்பு. ஒரு இளைஞன் கூட படித்தவன் நெசவு தொழிலை கொண்டு வர முடியல எங்கனால. என்ன காரணம், ஒரு ஈஸியான தொழிலை ஈஸியா தொலைச்சிட்டோம். இனி இது எப்படி தூக்கி நிறுத்த போறோம்னு சொல்லி பார்த்தா எந்த பாடத்திட்டம் இருக்குது, என்ன பல்கலைக்கழகம் இருக்குது நெசவு தொழிலுக்கு. அதே மாதிரி இன்னைக்கு தேவை எப்படி இருக்கு பாருங்க, சேலை சேலைன்னு பெண்கள் அலையறாங்க, எல்லா கடையிலும் ஏறி இறங்குறாங்க. ஆனா அவங்க தேடுற மாதிரி டிசைன் கிடைக்குதான்னு கேட்டா கிடைச்சாலும் கூட திருப்தி அடைகிறாங்களான்னு பாருங்க. அந்த திருப்தி அடைகிறதுக்கு இந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த நெசவு தொழிலை கத்துக் கொடுக்கும் போது படிக்காதவர் நாமளே இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கும் போது இனி அவங்க படித்தவர்கள் வந்தாங்கன்னா இந்த துறையை எந்த அளவுக்கு மேம்படுத்துவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. கைத்தறி ஆடைகளுக்கு எப்போதும் தனி மவுசு உண்டு. ஆனால் ஆள் பற்றாக்குறையால் தேவைக்கு ஏற்ப உற்பத்தி செய்ய முடியாத நிலையில் நெசவாளர்கள் உள்ளனர். நல்ல வருமானம் மற்றும் வேலைவாய்ப்பு உள்ள தொழிலாக நெசவு தொழில் இருந்தும் அடுத்த தலைமுறை ஆர்வம் காட்டாததால் இதன் வளர்ச்சி தடைபட்டுள்ளது. சன் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் சந்தோஷ் மற்றும் கலைவாணி.